ஹலோ அண்ணா, தோத்துறோம்ண்ணே. தோத்துறோம் ஜி. பாத்தீங்க? ஆமா அண்ணா, இப்ப ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம்ண்ணே. டி மோகன் சென்னையில. ஆமா ஜி, பாத்தீங்க? ஆமா, கரெக்ட். டி மோகன் வச்சா நம்ம வந்து ஒரு அவருடைய சபையை சேர்ந்த ஜான்றவருக்கு எந்த உதவியும் இல்ல, சாப்பாடு வசதி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி டி மோகன், அதாவது சின்னமலை இப்ப என்ன ஆயிருச்சுன்னீங்கன்னா, ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து அவர் யாருன்னு தெரியல, ஒரு 1000 ரூபாய் அனுப்பியிருக்காரு அந்த அக்கௌண்ட்ல. ஏன்னா அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்ல, அது காலாவதி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தான் பார்த்து, நீங்க தான் பார்த்து என்ன செஞ்சீங்க, அந்த அக்கௌண்ட்ல இந்த நம்பர் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க நெட்ல பார்த்து. அப்புறம் இப்ப லண்டன்ல இருக்க கேம்பல் ஒரு உதவி செஞ்சிருக்காரு, அந்த அக்கௌண்ட செக் பண்ணிருக்காரு. அதாவது போய் 7 ரூபாய் பணம் 7 ரூபாய் ஏறலையான்னு செக் பண்ணிருக்காரு. அடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சகோதரி அனுப்பியிருக்காரு. அடுத்து வந்து நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய பில்லி கிரகம், அதாவது அவர் ஏன் மரியாதைக்குரியன்றா, அவர் வந்து தரைப்படை தளபதி, இந்தியன் ஆர்மியில தரைப்படை தளபதி. அவர் ஒரு ஊழியக்காரர், அதாவது வில்லிவாக்கம் சபை, வில்லிவாக்கத்துல இருந்து அவர் சபை பில்லி கிரகம். அவரு கிட்டத்தட்ட 4000 அனுப்பியிருக்காரு அவங்களுக்கு. ஆனா யாருமே நேர்ந்து போய் கொடுக்க முடியல, கொடுக்க முடியல. அப்ப எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணாரு கன்னியாகுமரியில இருந்து, அவர் விரும்பல, அவர் பேர சொல்றத. அப்ப அந்த நண்பர் என்ன செஞ்சாருன்னா, பிரதர் நீங்க சொட்டக்கு போட்டு பேசுறீங்க, அப்படி பேசும்பொழுது நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா அவர் வீட்டுல போய் பணம் கொடுக்கணும்லன்றாரு. நான் நினைச்சேன் என்ன அப்படி சொல்றாரு, பார்த்தேன். ஆனா அந்த சொடக்கு போடுறது மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, நான் பேசுறது போல அவர் போய் என்ன பண்ணாரு, ஒரே இரவுக்குள்ள என்ன செஞ்சாரு, பேசி முடிச்சு அந்த குடும்பத்துக்கு போய் 3000 ரூபாய். அதாவது ஒரு 3000 ரூபாய் அவருடைய நண்பர் மூலியமா பைக்கிலே போய், ஏன்னா கொரோனா தொற்று தீடுமூடா இருக்கு, இருக்கு. அந்த சூழ்நிலையிலயும் அவர் அருமையான நண்பர் கன்னியாகுமரி நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 3000 ரூபாய் போய் அவங்க வீட்டுல போய் கொடுக்கறதுக்கு சேர்ந்துருச்சுன்னா, இதுல வந்து அந்த கன்னியாகுமரி நண்பருக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றியை நம்ம செய்யறோம். நாமத்துல சொல்றோம். ஏன்னா உண்மையிலே ஒரு பசிதாமுள்ள மனுஷன் நம்மளுக்கு நண்பர் ஆயிருக்காரு கன்னியாகுமரி. ஆமா, நீதியின் மேல் பசிதாபமுள்ள மனுஷன். ஆமா, அதாவது எங்கிட்ட எத்தனையோ பேர் பேசிருக்காங்க, இவர் மாதிரி ஒருத்தரை பார்த்தது இல்ல நானு. கேட்டாரு, நீங்க சொடக்கு போடுறீங்களே, சொடக்கு போட்டு பேசுறீங்களே, அதே மாதிரி நீங்க போய் இப்ப நம்ம சபையில இருந்து செஞ்சிடணும்ல அப்படின்னாரு. என்ன இவ்வளவு பாஸ்டா இருக்காரு, உண்மைதான் அவர் பேசுறது நினைச்சேன். பார்த்தா மனுஷன் போய் அட்ரஸ் கரெக்டா கேட்டாரு, கரெக்டா போய் என்ன செஞ்சிட்டாரு, காலையில போய் கொடுத்துட்டு அந்த குடும்ப போட்டோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. மனுஷன் உண்மையில இப்படி ஒரு நண்பர், அவரை வந்து நாங்க என்ன செய்யற தேவா அக்னி சபையில இருந்து அவர் நண்பரா ஏத்துக்கிறோம். ஆனா அவரு அவரு ஒரு சிறப்பான நண்பரா நம்ம வந்து என்ன செய்யறோம், அவரை கருதுறோம். அவ்வளவு ஜான் குடும்பத்தா இருக்கு, இன்னைக்கு கையில பணம் இருக்கு. கன்னியாகுமரி எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, அந்த ஜான் தம்பி அந்த மாற்றுத்திறனாளி சென்னையில இருக்காரு. ஒருத்தர் கன்னியாகுமரியில இருந்து ஆளை வச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய பசிதாகும். ஆனா அங்க இருக்கிற அந்த டி மோகன், அதாவது சின்னமலை ஏஜி சபையினுடைய விசுவாசிகளோ டி மோகனோ கூட்டிட்டு வரேன். அவங்க வீட்டுல லிப்ட் எல்லாம் இருக்காங்க, வீட்டுல நடக்க உனக்கு வலிக்குதாரா டி மோகன், நடக்கிறதுக்கு வலிக்குது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நீ லிப்டா இல்லையாடா, அந்த மாற்றுத்திறனாளிக்கு நீ லிப்டா இருக்கணும், உன் மேல ஏறி அந்த சுகமா நடக்கணும். அப்பதான் நீ வந்து ஊழியக்காரன், ஏசு கிருஷ்ணனுடைய ஊழியக்காரன், இல்லாட்டி நீ நாசமா போனவன்டான். இவன் ஒரு பேலியாவின் மகன் தான். ஏன்னா இவன் வீட்டுல லிப்ட் இருக்கு, இவன் வந்த மாடிக்கு போறதுக்கு. இவன் இந்த மாற்றுத்திறனாளிய ஜானுக்கு லிப்டா இல்ல, என்ன அப்ப இவன் கத்தருடைய பிள்ளை இல்ல, இல்ல இந்த சந்தேகம் இல்ல. இவன் கட்டுற சபையில ஆண்டவர் இருக்க மாட்டாரு, எல்லா விசுவாசியும் கேட்டுக்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன். அதனால சிவாசன் இப்ப அத சந்தோஷம் என்ன செஞ்சிருவோம், யூடியூப்ல நம்ம பண்ணிடுவோம். சரிங்க. அதாவது இப்ப ஜான் மனைவி அவர்களுடைய ஒரு குடும்ப, அதாவது எப்படின்னா இச்சை அடக்கத்தை பத்தி பேசணும்.
அதாவது அவருடைய சிக்கன நடவடிக்கை குடும்ப வாழ்க்கையில, அதாவது நம்ம எவ்வளவு உங்களுக்கு பணம் வேணும்னு அவர் சொன்னார் பாருங்க, எனக்கு பலசரக்கு 1000 ரூபாய் போதும். 1000 ரூபாய்க்கு சென்னையில ஒரு மனுஷன் எப்படி வாழ்றாரு பாருங்க, 1000 ரூபாய்க்கு பலசரக்கு தான் போதும். அரிசி வந்து எவ்வளவு சொன்னாரு, 5 கிலோ. 5 கிலோ தான். ஆமாங்க, 5 கிலோ ஒரு அதாவது 40 ரூபா அரிசி. அதாவது 40 ரூபா அரிசி போதும். ஆமா ஆமா, ஏன்னா அவர் சுகர் பேஷண்ட்னால அவர் சொல்லிட்டாரு 5 கிலோ அரிசி போதும் ஒரு மாசத்துக்கு. அடுத்து அப்புறம் காய்கறி வாங்குறது வந்து 500 ரூபா ஒரு மாசத்துக்கு. ஆமா, அப்ப 1200 ஒரு 1700 ஏதாவது கரண்ட் பில்லு ஒரு 300 கரண்ட் பில்லு 200 ஆக மொத்த செலவு அவர் 2000க்குள்ளதான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்ப நாம வந்து இதை செஞ்சிட்டோம். ஆனா ரெகுலராவே நம்ம என்ன செஞ்சிட போறோம், தேவா கணிச பை சார்பா அவருக்கு 2000 ரூபா ரெகுலராவே அனுப்பிடுவாரு. அடுத்து அவர் மகளை படிக்க வச்சுக்கிடுவாரு, அவர் சம்பளத்துல சமாளிச்சிருவாரு. அப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு சிக்கனமா வாழ்றாரு, உண்மையில அவரை பாராட்டுறோம். ஒருத்தர் பணம் கேட்டோடனே எவ்வளவு இவ்வளவு கேட்டுமோ அவ்வளவு கேட்டு ஆசைப்படுவாங்க. நம்ம மனுஷனுக்கு அந்த ஆசை இல்ல இல்ல. ஒரு ஏழைக்கு இச்சை அடக்க இருக்கு, ஆனா பணக்காரனாக எட்டி மோகனுக்கு சின்னமலை ஏஜி சபா மோகனுக்கு இச்சை அடக்கம் இல்ல. லிப்ட் என்ன, பொதுமணன்னா மகன் ஆட்டம் என்ன, ஓட்டம் என்ன, அழிஞ்சு போவாங்க. ஆமா, அழிவு சடுதியா ஒரு பட்டவனுக்கு. அதனால இப்ப வந்து ஜான் வந்து அவ்வளவு ஒரு ஒரு குடும்பத்தை எவ்வளவு சிக்கனமா நடத்துறாரு. உண்மையில அந்த மனுஷன் பாராட்டியாங்க. அதாவது போதுன்ற மனசு பணம் கேட்டதுனால எவ்வளவு கேட்டா அவரு. வீட்டு வாடகை 2000 ரூபாயில இருக்காரு. 2000 ரூபாய் வாடகை அதிக நம்ம குடுத்துற போறோம். மாசம் மாசம் அவருக்கு சாப்பாடு செலவு 2000 ரூபாய் தேவாதி சட்டம் ஏத்துக்கிறது என்பதை எல்லா மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளும். இது விளம்பரத்துக்கு இல்ல, இது மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு சபையும் செய்யணும் நாங்க செஞ்சு காட்டுறோம். அந்த நண்பருக்கு நன்றியை செலுத்திக் கொள்ளுதான். இது வரைக்கும் அவருக்கு பணம் அனுப்புனேன் கேம்பல், அவரு இவரு கோயம்புத்தூர்ல ஒரு நான் ஒரு சகோதரன், எல்லாருக்கும் நாங்க என்ன செய்ய மனமார்ந்த நன்றி. கிறிஸ்து நாமத்துல என்ன செய்யலாம், அக்னி சபை சார்பாக, பவுல் டிவி சார்பாக, ஆமா ஜெபாஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.